பாமக நிறுவனர் ரமதாஸ் தமிழை தேடி பரப்புரை பயணத்தை சென்னையில் இருந்து மதுரை வரை தொடங்கியுள்ளார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஈவேரா. ஈவேரா, விவரங்கள் என்ன? தங்கம் கண்ட தமிழானது சந்த தமிழாகவும் தங்க தமிழாகவும் இருக்க வேண்டுமே தவிர அது மங்கும் தமிழாக இருந்துவிடக் கூடாது என்னும் நோக்கில் தொடங்கப்பட்டதே கொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை. இதனை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கடந்த 2002 ஜனவரி 28 தொடங்கினார். எம்மொழிக்கும் இணையில்லா செம்மொழியம் செந்தமிழுக்கு எள்ளளவும் தொய்வும் துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் துவங்கப்பட்ட இந்த பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையானது அவ்வப்போது பல முக்கிய நிகழ்வுகளை பல தமிழ் அறிஞர்களின் பங்கேற்போடு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் தாய்மொழி தினமான இன்று மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இதற்கான ஒரு பரப்புரை நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது தமிழை தேடி விழிப்புணர்வு பரப்புரை பயணம் எனும் இந்த நிகழ்வானது இன்று தொடங்கி வரும் 28 வரை நடைபெற உள்ளது. தமிழ் மொழியிலேயே பயிற்றுவிக்க வேண்டும், தமிழ் வழி கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும், உயர்நீதிமன்றங்களில் தமிழ் அலுவல் மொழியாக ஆக்கப்பட வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக ஆக்கப்பட வேண்டும், தமிழில் படித்தவர்களுக்கே அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், அது மட்டுமின்றி மருத்துவம் மற்றும் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு தமிழ் பாடத்தின் மதிப்பெண்ணையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களை இந்த பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையானது கடந்த 2017 இயற்றியுள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ் பாதுகாப்பு போராட்ட குழு என்ற ஒன்றையும் உருவாக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரையும் தமிழ் பாதுகாப்பு குழுவில் அங்கம் வகிக்க வைத்தது இந்த பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை. இன்று தொடங்கியுள்ள இதன் தமிழை தேடி பிரச்சார விழிப்புணர்வு பயண நிகழ்ச்சியில் தமிழ் குறித்து பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலை தமிழ் தாய் வாழ்த்தாக பிரபல பாடகர்கள் சீர்காழி சிவசிதம்பரமும் புஷ்பவனம் குப்புசாமியும் பாடியுள்ளனர். மேலும் அரு கோபாலன், கோ பெரியன் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களின் வாழ்த்துறையோடும் எங்கே தமிழ் எனும் தலைப்பில் மருத்துவர் ராமதாஸ் எழுதிய நூலை தொழிலதிபர் வி ஜி சந்தோஷம் வெளியிட டெல்லி தலைநகர் தமிழ்ச்சங்க செயலாளர் முருகன் அதனை பெற்றுக் கொண்டது மற்றும் மருத்துவர் ராமதாஸின் சிறப்புரையோடும் இந்த நிகழ்வானது பயணிக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை மறைமலை நகர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் மருத்துவர் ராமதாஸ் விழிப்புணர்வு பரப்புரையை அங்கும் மேற்கொள்கிறார். மேலும் திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருச்சி, திண்டுக்கல் வழியாக பயணித்து வரும் 28 தமிழை தேடி விழிப்புணர்வு பரப்புரை பயணத்தை மதுரையில் ராமதாஸ் நிறைவு செய்கிறார். ராமதாசுடன் தமிழ் அறிஞர்கள் பலரும் இந்த தமிழை தேடி விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தில் பங்கேற்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் கோகா மணி, ஒன்றிய முன்னாள் இணையமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் தற்போதைய நிகழ்வில் தங்களது தடத்தை பதித்துள்ளனர். விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.